பிக் பாஸ்ல இன்னைக்கு அசீம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே வித்தியாசமான முறையில் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 6 ஓட கிராண்ட் ஃபினாலே இன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஏகப்பட்ட டான்ஸ் எல்லாம் நேத்தே எடுத்து முடிச்சிட்டாங்க. ராம், ரக்ஷிதா, ராபர்ட் மாஸ்டர், சாந்தி அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடிருக்காங்க. அந்த ஷூட் எல்லாம் நேத்தே முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஃபைனலா யார் தான் இந்த சீசனோட வின்னர் அப்படிங்கறத கமல் சார் கையை தூக்கி நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த சீசன்ல ரொம்பவே பேர் தான் எதிர்பார்க்கப்பட்ட மூணு பேர் தான் இந்த ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அசீம், விக்ரமன், சிவன் கணேசன். இதுல ஆரம்பத்துல சிவன் கணேசன் தான் இந்த டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களாம் இல்லப்பா, அசீம் தான் இந்த சீசனோட டைட்டில் வினர் அப்படின்னு எல்லாராலையுமே ஏத்துக்கொள்ளப்பட்டிருந்தாரு. அசீம் தான் இந்த சீசன் டைட்டில் வருவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆனா நேத்திலேருந்தே சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அசீம் இல்ல அப்படின்னும், விக்ரமன் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அசீமோட ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கோவம் ஆயிட்டாங்க. என்னப்பா அவ்வளவு ஓட்டுகள் வித்தியாசத்துல இருந்தாரு, மத்தவங்க எல்லாம் 60,000 ஓட்டுனா எங்காலே 2,00,000 ஓட்டுகள் இருந்தாரு, அவரு எப்படி வந்துட்டு வின் ஆகாம போனாரு, அவரு எப்படி ரன்னரப்பா வந்தாரு அப்படின்னு கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இப்ப வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னா, அசீம் ரன்னரப் கூட கிடையாதான், செகண்ட் ரன்னரப்பா வந்திருக்காராம். அதாவது சிவின் கணேசனும் விக்ரமன் தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்னும், அசீம மூணாவது ஆளா, அதாவது முத ஆளாவே அவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. கமல் சார் ஆரம்பத்துல இருந்து சிவின் கணேசனுக்கு சப்போர்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. மேலும் அவங்களோட சமூகத்துல அவங்க இந்த முறை மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா அவங்கள ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஏத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முடிவா இருந்திருக்காங்க பிபி டீம். அந்த ஒரு காரணத்தினாலதான் அசீமா கலட்டி விட்டுட்டு விக்ரமனையும் சிவின் கணேசனையும் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு இந்த சீசன்ல ஃபுல்லாவே வித்தியாசமா தான் வந்துகிட்டு இருக்கு. மூணு பேரையுமே கமல் சார் ஸ்டேஜுக்கு கூட்டி வர போறாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல. ஆனா ஒருவேளை அசீம் வந்து முதல் ஆளா எலிமினேட் பண்ணப்பட்டு விக்ரமன் சிவின் கணேசன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாங்க அப்படின்னா, மக்கள் இந்த பிக் பாஸை பார்க்கறதே இதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அசீம் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னர். பிக் பாஸ் தரப்புலேருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அசீமை அல்டிமேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சீசனில் அவருக்கு டைட்டில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அசீமை அல்டிமேட்டுக்கு கூட்டி வந்து அவங்களோட ரசிகர்களை அதை பார்க்க வச்சு அங்கே அவரை டைட்டில் வின்னர் ஆக்கினாலுமே, இந்த சீசனில் அவனால தானே எல்லாருமே பார்த்தாங்க, அவரை ரன்னரப்பாவது ஆக்கியிருக்கணும்ல, நீங்க ரன்னர் அப் கூட ஆக்காம செகண்ட் ரன்னர் அப் ஆக்குறீங்க அப்படின்னா எந்த விதத்துல இது நியாயம்? சிவின் கணேசனை விடவா அசீம் வந்து ரொம்ப கம்மியா ப்ளே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல ஏகப்பட்ட முறை அசீம் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காரு. தொடர்ந்து இப்ப அது ஃபைனல்ஸ்லயும் பிரதிபலிக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட தகவல் பிக் பாஸ் தளத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல எது எது உண்மை எது எது பொய் அப்படிங்கறது தெரியல. இந்த விஷயம் பொய்யா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அசீமோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய விருப்பமா இருக்கு. ஒருவேளை அசீம் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அவர் செகண்ட் ரன்னர் அப் தான் அப்படின்னு தெரிஞ்சா அசீமோட மனநிலையும் சரி அவங்களோட ஃபேன்ஸோட மனநிலையும் சரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யூகிக்கவே முடியல. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முகில் என் கூட இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.